நாட்டில் 2025 ஜனவரி முதல் ஏப்ரல் வரையான நிதி நிர்வாக நடவடிக்கைகளுக்கான இடைக்கால கணக்கீட்டு அறிக்கையை தயாரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜயதிச தெரிவித்தார். வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், 2025 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தை ஜனவரி 9 தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன் 2 வாசிப்பினை அல்லது வரவு செலவு திட்டத்தை 2025 பிப்ரவரி 17 தேதி முன்வைப்பதற்கும், 3 வாசிப்பு மீதான விவாதத்தை பிப்ரவரி 27 தொடக்கம் மார்ச் 21 வரை நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கமைய 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2025 ஆண்டின் முதல் 4 மாத காலப்பகுதிக்கு தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் கருத்திட்டங்கள் மற்றும் அரசு சேவைகளை மேற்கொண்டு செல்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்வதற்காக இடைக்கால கணக்கீட்டு அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டியுள்ளது. இந்த இடைக்கால கணக்கீட்டு அறிக்கை மீதான விவாதம் டிசம்பர் 5 மற்றும் 6 தேதிகளில் இடம்பெறவுள்ளது. அதேவேளை அத்தியாவசிய பணிகளுக்காக 219.373 பில்லியன் ரூபாய் குறை நிறைப்பு மதிப்பீட்டு பிரேரணையை நிறைவேற்றி கொள்வதற்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்றார். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.